சீக்வன்ஸ். ஸோ என்ன வீடியோ அப்படின்னா, டாடா இந்த மூவி எப்பப்போ ஓடிட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ இதுக்கான கிளியரான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வச்சிருக்குங்க வச்சுங்களா. ஸோ கணேஷ்க்கு அவரோட டைரக்ஷனில் நம்ம கவின் அப்பன்னா தாஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தோம்னா, ஸோ பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸுங்க டேட்டிகள்லாம் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கலாம். ஸோ லவ் டுடே எந்த மாதிரி போச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு டாடா மூவி வந்து பார்த்தா நிறைய பேருக்கு கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி கிளம்ப எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ அப்பனா டாஸ் வந்து பார்த்தா சூப்பர் கனெக்டாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து கவின் அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறாரு, ஸோ அதுக்கடுத்து அப்பனா கிட்ட எத்தனை கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை தான். ஆனால் இவங்க காட்டின ஸ்க்ரீன்ல இருக்கட்டும், ஸோ இவங்க காட்டின எமோஷனாக இருக்கட்டும், வேறு லெவலில் இருந்ததுங்க வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த மூவி ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை ஓடிடி ரைட்ஸ் வந்து பத்து வரைக்கும் வந்து பார்த்தா நம்ம அமேசான் அவங்க தான் வந்து பார்த்தா வாங்கியிருக்காங்க வச்சுங்களா. ஸோ மார்ச் 3 அன்னைக்கு அமேசான் ப்ரைம் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போயும் டேட்டைக்கெலாம் சக்ஸஸாக தான் ரன் ஆகிட்டு இருக்குங்க வச்சுங்களா. ஸோ நிறையா டேட்டைக்கில் வந்து பார்த்தா ஸோ ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு மூவி, ஸோ ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு மூவின்னு சொல்லலாம் வச்சுங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன் டைமாக தான் பாருங்கள். ஸோ வேறு ஒரு வேறு கன்செப்ட் செஞ்சுப்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.